இன்றைய தினத்திலே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 12:2 அதிலே நீ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்பதை குறித்து சொல்ல விரும்புகிறேன். நாம் ஏற்கனவே நீ கணவனுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ மனைவிக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்பவைகளை கடந்த குடும்ப கூடுகைகளில் நாம் தியானித்தோம். இன்றைக்கு நீ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஒரு பெற்றோர் தகப்பன் தாய் என்கிற நிலையிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக நாம் விளங்கத்தக்கதாய் வேதம் நமக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிறது. உலக பிரகாரம் பல விஷயங்கள் உண்டு. இன்றைக்கு நான் சொல்ல வருவது ஆவிக்குரிய விஷயங்கள். ஆவிக்குரிய நிலையில் பெற்றோர் எப்படி இருந்தால் பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாக அமையும் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிற ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். முதலாவதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 14:26 Proverbs 14:26 கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். இந்த வசனம் சொல்லுகிறது பெற்றோர் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கும்போது அவர்களுக்கு திட நம்பிக்கை கிடைக்கும், அவர்கள் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்பதில் ஒரு விஷயம், அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாவல் அடைக்கலம் வாழ்நாளெல்லாம் கிடைக்க வேண்டும். தேவன் பாதுகாக்காவிட்டால் பாதுகாவல் இல்லை. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. அப்போ பிள்ளைகள் நம்மிடத்தில் வளருகிறார்கள், அடுத்தது படிப்புக்கென்று வெளியிடங்களுக்கு சிலர் செல்லுவார்கள், விவாகமான பிறகு நம்முடைய கண்ட்ரோலை விட்டு அவர்கள் ஒரு தனி வாழ்வுக்குள் குடும்ப வாழ்வுக்குள் கடந்து செல்லுகிறார்கள். சிலர் வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் பணி நிமித்தம் கடந்து சென்றிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு நிலைகளில் பல்வேறு இடங்களில் பல்வேறு சூழ்நிலைகளில் பிள்ளைகள் ஆகியிருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு அடைக்கலம் வேண்டும். அந்த அடைக்கலத்துக்காக நாம் ஜெபிக்கிறோம். சிலவேளை ஜெபக்குறிப்புகள் சொல்லி ஜெபியுங்கள் என்று கேட்கிறோம். அதோடு கூட வேதம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுகிறது, நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் வெறும் ஜெபத்தை கொண்டு மட்டும் காரியம் சாதிக்காது. பல விஷயங்களில் இதை நீங்கள் கவனிக்கலாம். நல்லா ஜெபிக்கிறோம், ஆனால் சில இடங்களில் அந்த காரியங்கள் வாய்க்கலையே. ஜெபித்தும் ஏன் நடக்கல என்று கேட்டால், ஒவ்வொரு காரியங்களுக்கு சில ஒழுங்குகள் கர்த்தர் வைத்திருக்கிறார், அதையும் கவனிக்கணும். அதை கவனிக்காம வெறும் ஜெபத்தினால் எல்லாம் சாதிப்பேன் என்று சொல்லுவது சரியல்ல. ஏனென்றால் ஜெபத்தை கேட்கிற நம்முடைய தேவன்தான் இந்த சட்டத்திட்டங்களை நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே அவர் சொல்லியிருக்கிற நிபந்தனைகள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜெபிக்கும் பொழுது அவர் அந்த நன்மைகளை நமக்கு தருவார். ஸோ அதை மனதில் கொண்டு நம்முடைய பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு தேவனுடைய ஒரு அடைக்கலம் உண்டாகணும். இன்னைக்கு எத்தனையோ ஆபத்துகள் நிறைந்திருக்கிறது. செய்தித்தாளை புரட்டி பார்த்தால் ஆபத்துகளின் செய்தி மோசமான செய்தி தான் ஜாஸ்தியாக இருக்கிறது. நல்ல செய்தி தேடி தான் கண்டுபிடிக்க வேண்டி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வாழுகிறோம். எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் அவர்களுக்கு தேவ அடைக்கலம் கிடைக்கத்தக்கதாய் நாம் செய்ய வேண்டியது நாம் கர்த்தருக்கு பயந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. வாழ்க்கையிலே நம்முடைய நடத்திப்புகள் பிள்ளைகளை நடத்துகிறது, வேலைகளை நடத்துகிறது, தொழில்கள் மற்றும் பல்வேறு காரியங்கள் சமுதாயத்தில் ஈடுபடுகிறோம். இதில் எல்லாம் ஒரு தேவ பயம் நமக்குள் அதிகமாக இருக்க வேண்டும். நாம் உலகத்தில் மற்ற மனிதர்களோடு ஈடுபடுகிற பல விஷயங்கள் உண்டு. பணப்பரிமாற்றங்கள், பொருள் பரிமாற்றங்கள், பல காரியங்கள், சொத்து வாங்கிறது என்று நிறைய விஷயங்களில் நாம் ஈடுபடுகிறோம். கொடுக்கல் வாங்கல்,
போக்குவரத்துகள் நிறைய செய்கிறோம். இவைகளில் எல்லாம் தேவ பயம். ஆண்டவருக்கு இது பிரியமானதா, இது வேதத்திற்கு ஒத்ததா, நான் இதை செய்யலாமா என்று சொல்லக்கூடிய அந்த சிந்தனைகள் நமக்குள் எழும்புகிறது என்றால் தேவ பயம் நமக்குள் இருக்கிறது என்ற அர்த்தம். ஆமென். ஒரு காரியம் வந்தா ஏதோ ஒரு மனுஷன் சொல்றத கேட்டு அப்படியே போய் செஞ்சிடுறோம். செஞ்சு முடிச்சுட்டு தான் அதோடைய விளைவுகள் சிலவேளை வித்தியாசமாகும், அதுக்கப்புறம் தான் சிந்திப்போம். அப்படின்னா நம்ம தேவ பயம் இல்லாதவர்கள் என்று தான் சொல்ல முடியும். தேவ பயம் உள்ளவர்கள் ஒரு புது காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி, ஒரு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி மனசு அடிச்சுக்கிடும். இது ஆண்டவருக்கு பிரியமா, இது வேதத்துக்கு ஒத்ததா, இதை நான் செய்யலாமா, இதெல்லாம் நமக்குள் தேவ பயம் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் அறிந்து கொள்ள ஏதுவானது. ஆனால் நல்ல தேவ பயம், எந்த விஷயத்தும் தேவ பயம் இருந்தால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை தேவனுக்கு கொடுப்போம். ஜபம், குடும்ப ஜபம், வேதம் படிக்கிறது, ஆண்டவரிடத்தில் தனிமையாக உட்கார்ந்து தியானித்து ஜெபிக்கிறது, இதெல்லாம் தேவ பயம் நமக்குள் இருந்தால் தானாக வரும். இவைகளை வைத்து நம்மை ஒன்று கூட ஆராய்ந்து பார்த்து நமக்கு எங்கே தேவ பயத்தில் குறைபாடுகள் இருக்கிறது அதை சரிப்படுத்தும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் உண்டாகும். அல்லேலூயா. எனவே தேவ பயத்தில் எங்கே குறைந்திருக்கிறோம்? சர்ச் விஷயங்கள், தேவனை ஆராதிக்கிற விஷயங்கள், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற விஷயங்கள், தேவனோடு உள்ள பல்வேறு ஈடுபாடுகள், எல்லாவற்றிலையும் சும்மா கடமைக்காக செய்கிறோமா? ஆ, செய்யலாம். அப்படி செய்து பழகி போச்சு, வருஷக்கணக்காக செய்து பழகிட்டு ஒரு சீரியஸ்னஸ் அதில் இல்லை, கேஷுவலாக செய்கிறது. அப்படி இல்லாமல் எந்த காரியமானாலும் தேவனுக்கு அடுத்த காரியம், அதில் ஒரு பயம், ஒரு தேவ பயம். அல்லேலூயா. இந்த பயம் ரெண்டு விதமானது. ஒன்று அடித்து போடுவார், தண்டிப்பார் என்கிற பயம். இன்னொன்று அவர் பெரியவர் என்கிற கனம் பண்ணுகிற பயம். சின்ன பிள்ளைகள் அப்பா அடிச்சு போடுவார்னு பயந்து கீழ்ப்படிவாங்க. ஆனால் இப்போ பெரிய ஆளாயாச்சு, பெரிய வாலிபன், அப்பா அடித்தா அப்படி தடுத்து நிறுத்த முடியும், அப்படி அடிச்சிட மாட்டார், அடிக்க முடியாதவரால். அப்படி ஆன பிறவும் அவன் கீழ்ப்படுகிறான் என்று சொன்னால் அதுதான் இந்த ரெவரன்ஷியல் ஃபியர், கனத்துக்குரிய மதிப்பு, அந்த பயம், கனத்துடன் கூடிய பயம், அதுதான் நமக்கு இருக்கணும். தேவன் அடிச்சிருவாரோ அடிச்சிருவாரோன்னு அப்படி பயப்படுறதில்லை. நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறோம், ஆனால் சும்மா அடிக்க மாட்டார். அதே வேளையில் அவர் பிரியமாக இருக்கணும், அவர் எவ்வளோ மேன்மை உள்ளவர், அவர் என்னை வாழ வைத்தவர், எனக்கு நித்திய ஜீவன் தரப்போகிறவர், அந்த நல்ல எண்ணத்தோடு இருக்கணும். இந்த தேவ பயம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா. ரெண்டாவதாக, யாத்திரா புஸ்தகம் 20வது அதிகாரம் 3 முதல் 6 வரையிலான வசனங்களை வாசிக்கிறேன். எக்ஸோடஸ் 20:3-6. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ம் 4ம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. இங்கே தேவனை உத்தமமாய் பின்பற்றுவதை குறித்து சொல்லி இருக்கிறார். பெற்றோர் அந்நிய தெய்வங்களை பின்பற்றாமல் பரலோகத்தின் தேவன் ஒருவரையே உத்தமமாக பின்பற்ற தீர்மானித்து செயல்படுவீர்கள் என்றால், அவரிடத்தில் உண்மையாய் அன்பு கூர்ந்து செயல்படுவீர்கள் என்றால், உங்கள் அந்த தேவ பக்தி நிமித்தம் கர்த்தர் உங்கள் 1000 தலைமுறைகளுக்கும் இரக்கம் செய்வார். அல்லேலூயா. வசனம் மாறாது, சும்மா பேச்சுக்கு 1000 தலைமுறைன்னு எழுதுறதில்லை, எண்ணி செய்வார். அல்லேலூயா.
எழுத்து எழுத்து தான், அதில் வள்ளியோ புள்ளியோ என்ன செய்யாது, மாறாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யாது, மாறாது. அதில் உள்ள ஒரு உறுப்பு கூட மாறாதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம உண்மையாக தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து எந்த அந்நிய தெய்வத்துக்கு பக்கம் நம்முடைய உள்ளத்தை சாய விடாமல் உத்தமமாக இந்த கர்த்தரை சேவிப்போம் என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. யாராவது இந்த தேவனை விட்டு வழி விலகி மந்திரவாதிகள் மூலமாக வேறு எந்த ஒரு விடுதலை செய்கிறேன் என்று வருகிறவன் மூலமாக ஆண்டவருக்கு பிரியமில்லாத அடுத்த காரியங்களுக்குள்ள தலையிட்டால் அங்கு ஆபத்து இருக்கிறது. தேவனை மட்டுமே ஆராதிக்கணும். தேவனிடத்திலிருந்து தான் நமக்கு விடுதலை. தேவன் தான் எல்லாம், எல்லாவற்றுக்கும் எல்லாம். அப்படிதான் இருக்கணும். இன்னொன்று பக்கத்தில் போயிடவே கூடாது. சரி, இது பெரிய பாடாக இருக்கு, அங்கிருந்து தான் இந்த பிரச்சனை வருதுன்னு இவன் சொன்னான், அங்கே ஒரு காணிக்கையை போட்டுருவோம் சரியாயிடும். இல்லை, அப்படி அந்நிய தெய்வத்துக்கு ஒளித்தோ மறைத்தோ ஏது ஒன்றை செய்தாலும் அந்த தெய்வத்தினுடைய ஒரு கீழே நம்ம பொய்யாச்சுன்னு தான் அர்த்தம். ஒரு காணிக்கையை கொடுத்தாச்சுன்னா ஒரு பரிகாரம் செய்ய, சரி நான் வரல நீ செய்திரு அப்படின்னு யார் மூலமாக கொடுத்து விட்டு எப்படியா அந்த தொல்லை ஒழியணும் அப்படி நினச்சி செய்தாலும் அதிலெல்லாம் தேவன் சொல்கிற, நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருப்பேன். ஆமென். எரிச்சல் ஆண்டவருக்கு இருக்குமா? ஒரே ஒரு காரியத்தில் தான் இருக்கும். ஏன்னா அவரே தேவன். அவருக்கு ஸ்தானத்தில் வேற ஒன்று என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அந்த ஒரு விஷயத்தில் அவர் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார். எரிச்சல்னா என்ன? இது எனக்கு சீட்டு, இன்னொருத்தர் வந்து உட்காந்துட்டான்னா ஐயோ அப்படின்னு என் உள்ளம் சொல்லும். அதுதான் எரிச்சல்ல, எரிச்சல். அப்போ அதே மாதிரி ஆண்டவருக்கு ஒரு சீட்டு உண்டு, அதில் வேற யாரும் என்ன செய்ய முடியாது, உட்காரக்கூடாது. அப்படி யார் உட்கார்ந்தாலும் கர்த்தருக்கு எரிச்சல் உண்டா? ஏன்னா அவர் தேவனாக இருக்கிறதுனால. அந்த ஸ்தானத்தை விட்டால் அப்புறம் அவர் தேவனாக இல்லையே. கூட இன்னொரு ஆளையும் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார வச்சுக்கிட்டு நாங்கள் ரெண்டரும் கூட்டாளிகள்னு அவர் சொல்லுவாரா? ஒரு நாளும் சொல்ல மாட்டார். தேவன் தேவன் தான். அல்லேலூயா. அந்த விஷயத்தில் தான் அந்நிய தெய்வங்களை தேடி போகவே கூடாது. போனால் பைபிள் சொல்லுது அந்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். அப்போ ஒரு பெற்றோர் இந்த தவறை செய்தால் 4 தலைமுறை வரைக்கும் அடி இருக்கு. அதுதான் பயங்கரம். இப்போ கர்த்தர் கரெக்டாக எண்ணித்தான் சொல்கிறார். கிருபையாக 1000 வருஷம்னு சொன்னார். அதே மாதிரி 1000 வருஷம் அடிப்பேன்னு சொல்லலை, கரெக்டாக தான் சொல்கிறார். சொன்னதை செய்வார். 4 தலைமுறை வரைக்கும் ஆபத்து இருக்கிறது. அதான். அப்போ இந்த மாதிரிப்பட்ட அந்நிய தெய்வ ஆராதனைகளிலிருந்து வருகிறார்கள் கிறிஸ்துவுக்குள். அப்போ அவர்களுக்கு என்னைக்கு அவங்க ஆண்டோருக்குள்ளே வந்துட்டாங்களோ அதுக்கு பிறகு இந்த 1000 வருஷ ஆசீர்வாதம் தான் அவங்களுக்கு அப்ளை ஆகும். அல்லேலூயா. பழையது மாறிப்போம், ஆனால் உள்ளே வந்துவிட்டு பின்மாறி போகக்கூடாது. நாம் போய் அங்கெல்லாம் நிற்க மாட்டோம். ஆனால் இப்படிப்பட்ட சில தவறுகள் சில விசுவாசிகள் செய்கிறார்கள். பயந்து கஷ்டம் தாங்காமல் எப்படியாவது விடுதலை வரட்டும் என்று சொல்லி அது சில தேவ ஊழியக்காரர்களே, ஊழியரின் வேஷத்தில் வருகிற சாத்தானுடைய ஊழியக்காரன், அவர்களே இப்படி நடத்துகிறாங்க. நடத்தி அந்நிய தெய்வத்துக்கு அடிமையாக்கி விடுகிறார்கள். செய்யவே கூடாது. நான் செத்தாலும் பரவாயில்லை, ஏசு கிறிஸ்து என்னை விடுவித்தால் போதும். ஆமேன். அதுதான் உறுதியாக இருக்கும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், அவர் எனக்கு விடுதலை தருவார். அவர் தராவிட்டால் இருக்கட்டும், அவர் என்னைக்கு தருகிறாரோ அன்னைக்கு வாங்கி கொள்கிறேன். இதுதான் இதில் கரெக்டாக இருக்கும். ஒரு ஆமேன் சொல்ல முடியுமா? சிலருக்கு சொல்ல முடியலல்ல. நீங்கள் உங்களுக்கு தான் இந்த பிரசங்கம். கண்டிப்பாக இந்த விஷயத்தில் என்ன செய்யணும், சரியாகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பாருங்கள், நீங்கள் செய்கிற ஒரு தவறுனால 4 தலைமுறை வரைக்கும் பாதிப்பு வருகிறது. ஆகவே கவனித்து கொள்ள வேண்டும். இதைத்தான் உபாகமம் 5:6-10 வரையிலான வசனங்களிலும் பார்க்கிறோம். 3வதாக ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 4:6-வசனம். ஓசியா 4:6.
என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பெற்றோர் வேதத்தை மறந்தால் கர்த்தர் அவர்களுடைய பிள்ளைகளை மறப்பார், மறுபக்கம் பெற்றோர் வேதத்தை பயன்படுத்தினால் அவர்கள் பிள்ளைகளை தேவன் நினைத்தருளுவார். அல்லேலூயா. தேவ பயம், தேவ பக்தி அல்லது தேவனையே ஆராதிக்கிற தன்மை, மூன்றாவது பரிசுத்த வேதத்தை பயன்படுத்துகின்ற அனுபவம், இது நம்முடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தோடு தொடர்புடையதாக இருக்கிற. ஆனால் நான் முதல் சொன்ன மாதிரி வெறும் ஒரு ஜபம் என்பதை மட்டும் வைத்து எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைக்கவே முடியாது, இவைகளையும் கவனித்து சரி செய்ய வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம், வாசிக்கிறது, தியானிக்கிறது, மனப்பாடம் செய்வது, ஆராய்ச்சி பண்ணுவது, நான்கு விஷயங்கள் இருக்கிறது. இந்த பைபிளில் ஒவ்வொரு தனி மனுஷனும், ஊழியக்காரர் என்றல்ல, ஒவ்வொரு விசுவாசிகளும் ரெகுலராக வாசிக்கணும். அல்லேலூயா. நம்முடைய சபையில் வருஷத்துக்கு ஒரு முறை இதற்கு பரிசளித்து ஊக்கப்படுத்தி செய்கிறோம். ஒரு தாயார் 87 முறை வேதம் வாசித்து முடித்திருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த வருஷத்தில் 100 அவர்கள் 100 அதிலே சதம் அடிக்க வேண்டும் என்று உற்சாகமாய் செய்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், வேதத்தை அவ்வளவு அப்போ எவ்வளவு நேரம் அந்த வேதத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இல்லை செலவு பண்ணுறாங்க. அவர்களும் சும்மா இருக்கிற ஆள் இல்லை, குடும்பம் உண்டு, பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள்லாம் உண்டு, வீட்டு வேலை உண்டு, எல்லாம் உண்டு. அப்படி இருந்தும் டைம் ஒதுக்கி இந்த வேதத்தை அவர்கள் கனம் பண்ணுகிறார்கள், வாசிக்கிறார்கள். அடுத்தது தியானிப்பது, முடிந்த அளவு வாஸ்தவேத பகுதியிலிருந்து நம்மை தொட்ட ஒன்றோ ரெண்டோ வசனங்களை, அந்த வசனங்களில் சில கேள்விகளை கேட்கும்போது, யார் சொன்னது, எது யாரிடத்தில் சொன்னது, எதுக்கு சொன்னது, எப்போ சொன்னது, இது பழைய ஏற்பாடா, இது புதிய ஏற்பாடா, இது கடைசியில் ஒரு க்வெஸ்சன், இது எனக்கு என்ன சொல்லுது, இவ்வளவு கேள்வியும் அங்கே கேட்டிங்கன்னா அந்த வசனத்திலேருந்தே பதில் வரும், அது ஒரு தியானமாக மாறும். அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை ஆவியானவர் நமக்குள் வெளிப்படுத்துவார். இதுதான் தியானம், சின்ன விஷயம்தான். எனக்கு தியானிக்க பழக்கம் இல்லை அப்படி சொல்ல வேண்டாம், கேள்வி கேளுங்க, வசனத்திலேருந்து பதில் வரும். ஆவியானவர் நமக்குள் இருக்கிறதுனால அதோடைய விளக்கத்தை சரியாக எடுத்து தருவார். இதுதான் தியானம். அதை கடைசியில் நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும். இந்த வசனம் எனக்கு என்ன சொல்லுது, அதுதான் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். இந்த வசனம் எனக்கு என்ன சொல்லுது, அப்போ நமக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும். இனி மனப்பாடம், இந்த காலத்தில் வேதத்தை மனப்பாடம் செய்வது மிக மிக முக்கியம். வேதம் இப்பொழுது போல எப்பொழுதும் கிடைக்குமான்னு தெரியல. இந்தியாவில் ரொம்ப கட்டுப்பாடு விதித்திருக்கிறார்கள், வெளியே தெரியவில்லை. கடைகளிலெல்லாம் பைபிள் ஸ்டாக் இல்லை, ஹோல்சேல் கடைகளில் இப்போ ஸ்டாக் இல்லை. அதனால் எங்கள்கிட்ட கேட்குற இந்த மற்ற சில்லறை கடைகளுக்கு அவங்க 10 கேட்டால் நாங்கள் 1 தான் கொடுக்க முடியுது என்று சொல்லுகிறாரு. இதுக்கு மேலே அவரவர் இஷ்டத்துக்கு புது புது பைபிள் அச்சிடுகிறாரு. இப்போ ஓரின சேர்க்கையாளர்கள் அதை பற்றி பைபிளில் இருக்கிற வார்த்தைகளை எடுத்துடுறான், எடுத்துகிட்டு ஒரு பைபிள் அடிக்கிறான். சிலர் கிறிஸ்துவினால் ரட்சிப்பு வருகிறது என்கிறதுடைய அதை மங்கி போவதுக்கு அதில் உள்ள சில வார்த்தைகளை எடுத்துட்டு அப்படி பைபிள் அடிக்கிறான். இப்படி நிறைய பைபிள் வருது, இதெல்லாம் கடைகளில் இருக்குது, நமக்கு தெரிகிறது இல்லை. சாதா கூட குடும்ப ஜபத்தில் 3 பேர் வாசிக்கிற இதில் கூட ஒரு ஆறு வாசிக்கிறது அடுத்த ஆள் பைபிளில் தப்பாக இருக்கு. என்ன என்று கேட்டால், இல்லை இப்படி தான் இருக்கேன் பைபிளில். எப்படிப்பட்ட காலத்தில் நம்ம இருக்கிறோம் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். இப்படி நிறைய, இனி இதில் இந்த இதில் வர்றது டிஜிட்டல் பைபிள்ஸ், மொபைலில் இந்த கேட்ஜெட்ஸில் எல்லாம் வருதில்ல பைபிள், முழுக்க அவ்வளோ தப்பாக இருக்கு, பிரிண்டிங் மிஸ்டேக். ஏன்னா யாரோ உட்காந்து படப்படப்படப்படப்படா டைப் அடித்து அங்கே ஏற்றி வச்சுருக்கிறார்கள், ஒரு ஆப்பாக மாற்றி அந்த ஆப்பை வெளியிடுகிறார். அந்த ஆப்பில் உள்ளதை நம்ம எடுத்து பார்த்தா நிறைய தப்பு.
அப்போ நம்ம ஏற்கனவே பைபிள் வாசித்து மனசுல இருந்துச்சுன்னா இதை கண்டுபிடிச்சிடலாம். உடனே திரும்ப இதை திறந்து பார்த்தா நமக்கு தெரியும், ஐயையோ இது சரி இல்லையே. சில ரெஃபரன்ஸுகளுக்கு சில ஒத்த வாக்கியம் கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் இதுகளை பயன்படுத்தலாம், பிரயோஜனமா இருக்குது. ஆனா வசனத்தினுடைய டெக்ஸ்ட் அதுக்கு வந்து இதுகளை நம்ப முடியாது, அர்த்தமே மாறுது ஏகப்பட்ட வசனங்கள்ல. இதை நம்பி போய் அடிச்சிடக்கூடாது, நம்ம பேசிடக்கூடாது. அப்போ இவ்வளவு பயங்கரங்கள் இப்பொழுதே நம்மை சூழ்ந்து இருக்கிறதுனால நாம் மனப்பாடம் செய்ய வேண்டியது கட்டாயம். அல்லேலூயா. நீ வந்து பிரிண்டிங்ல பைபிளை வந்து வித்தியாசப்படுத்துற, பிரிண்டிங் பண்ண முடியாம ஆக்குற, எல்லாம் செய்யற. ஆனா நான் என் மனசுக்குள்ளே பைபிளை வச்சுட்டேன்னா நீ என்ன செய்வ? ஒரு நாள் அழிக்கவே முடியாது இல்லையா? அதனால மனசுக்குள்ள பைபிள் ஆக்கணும்னா அட்லீஸ்ட் டெய்லியாவது ஒன்று ரெண்டு வசனங்களை என்ன செய்யணும், மனப்பாடம் செய்யணும். ஒரு 5 தடவையாகிலும் அந்த வசனத்தை திரும்ப திரும்ப மனப்பாடமா நம்ம வாசித்து மனசுல சொன்னோம்னா பதிஞ்சிடும். சும்மா 1 தடவை 2 தடவையில் வராது, கொஞ்சம் கேப் விட்டு 4-5 தடவையாகிலும் அந்த வசனத்தை வாசிக்கணும். ஒருவர் ஒரு சின்ன கார்டு வச்சு அந்த கார்டில் அவர் கைப்படவே எழுதுவார் டெய்லி, ஒரு பக்கம் தமிழ் ஒரு பக்கம் இங்கிலீஷ் வசனம், அதை வாசித்து மனப்பாடம் செய்வார், பாக்கெட்டில் வச்சுருவார். எங்கே போனாலும் கொஞ்சம் கழித்து எடுத்து பார்ப்பார், திரும்ப வாசிப்பார், படிப்பார். இப்படி ஒரு நாள் முழுசும் அந்த கார்டை வச்சுருப்பார், அதை படித்து உள்ள ஏற்றிடுவார். அப்படி ஒரு பழக்கம். இப்படி நல்ல பழக்கங்கள் நாமும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ மனப்பாடம் செய்வது. அடுத்தது ஆராய்ச்சி பண்ணுவது, அது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் ஒரு சைடில் ஒரு ஆராய்ச்சி ஓடிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு நமக்கு சைடில் ஒரு சப்ஜெக்ட் ஆராய்ச்சி ஓடிக்கிட்டே இருக்கணும் பைபிளில். அது தனியாக ஒரு நோட்டு போட்டு வச்சுக்கலாம், ஒரு டைரி வச்சுக்கலாம். அது சம்மந்தமாக என்னென்ன வசனம் வெளிப்படுதோ அதெல்லாம் அங்கே தூக்கி எழுதி வச்சுக்கிடலாம், அதில் உள்ள கருத்துக்களையும் குறித்து வச்சுக்கிடலாம். வாழ்க்கையில் சில சமயம் வெளிப்படும், பைபிள்லேருந்து மட்டும் இல்லை, வாழ்க்கையில் இப்படி நடந்து அப்படி நடந்து அப்போ நான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த விஷயம் அங்கே தொடர்புடையதாக இருக்கும், அதுலேருந்து சில கருத்துக்கள் கிடைக்கும், எழுதி வச்சுக்கலாம். இதுதான் ஆராய்ச்சி. ஆவியானவர் நமக்குள் இருக்கிறதுனால நம்ம ஒரு சின்ன எளிய ஸ்டெப் எடுத்தோம்னா ஆண்டவர் அதிலிருந்து படிப்படியாக வளர்த்துவார். ஆமேன். கொஞ்சம் காலங்கள் தாண்டும் பொழுது ஒரு எஸ்ராவை போல கத்தர் மாற்றுவார். ஆமேன். இதுதான் வேத ஆராய்ச்சி. எல்லாம் திடீரென்று வருகிறதல்ல, சிம்பிளாக நம்ம எடுக்கக்கூடிய சின்ன முயற்சிகள். ஆவியானவர் அந்த ஞானத்தை நமக்கு தர ஆரம்பிப்பார், அது பிரயோஜனமாக இருக்கும். இன்னைக்கு நீங்கள் புதுசாக என்ன பண்ணுறீங்க, அதுக்கு ஏற்ற ஒரு ஆராய்ச்சியில் நீங்கள் இறங்கலாம். விவாக வாழ்க்கை, தொழில், பிள்ளை வளர்ப்பு, அல்லது இப்போ வருகையை பற்றி இன்னும் கொஞ்சம் படிக்கணும், இந்த உபதேசம் என்னதாக்கும், ரட்சிப்பை பற்றி பைபிள் என்ன சொல்லுது, ஞானஸ்நானம்னா எப்படி ஆக்கும், இப்படி எத்தனையோ ஆராய்ச்சி இருக்கிறது. சரி, வேதத்தை பயன்படுத்தினால் அது நமக்கு பிரயோஜனம் மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளை தேவன் நினைத்தருளுவார். அல்லேலூயா. 4வது உபாகமம் 11:18-20 மட்டுமான வசனங்கள். உபாகமம் 11:18-20 மட்டும். ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாயிருக்கும்படிக்கு நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக்கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. ஆண்டவர் சொல்றாரு, என் வசனத்தை வார்த்தைகளை உன் இருதயத்தில் பதிக்கணும், ஞாபகக்குறியா வைக்கணும், உன் பிள்ளைகளுக்கு உபதேசிக்கணும், நடக்கிற பொழுது படுத்திருக்கிற பொழுது எழுந்திருக்கிற பொழுதெல்லாம் அதை பற்றி பேசணும், உங்க வீட்டில் எழுதி போடணும். இப்படி செய்தால் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் அநேகமாயிருக்கும். அல்லேலூயா. அப்போ வசனத்தை
அதிகமாய் பயன்படுத்தினால் வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கும் தீர்க்காயுள், உங்கள் பிள்ளைகளுக்கும் தீர்க்காயுள். இதெல்லாம் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிற வார்த்தை. அப்படியே செய்வார், அப்படியே செய்வார். நாம் அப்படியே பின்பற்றினால் அப்படியே செய்வார். அப்போ நாம் வசனத்தை எடுத்து எந்த அளவுக்கு இருதயத்தில் பதின்னு சொல்கிறாரு, ஞாபகக்குறியா வையின்னு சொல்கிறாரு. அந்த ஒரு அட்டையில் ஒருத்தர் எழுதுவாருன்னு சொன்னனே, அதெல்லாம் ஞாபகக்குறியா வைக்கிறது தானே. இப்போல்லாம் இதிலே புக் மார்க்கர்னு சொல்லி நிறைய கடையிலே விற்குது வசனங்கள் அடையாளமாக. அடுத்தது உபதேசிக்கணும், பிள்ளைகளுக்கு உபதேசிக்கணும். பிள்ளைகளுக்கு உபதேசிக்கிறதுனா அந்த வசனத்தின்படியான கருத்துக்களை அந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் நடைமுறையாக சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு தப்பு செய்தால் உடனே அந்த வசனத்தை வைத்து அல்லது வேத கருத்துக்களை வைத்து விளக்கம் கொடுத்தா அதுக்குள்ள நல்ல பதியும், நாளைக்கும் இந்த தப்பை செய்யாது. ஒரு நல்ல காரியம் நடந்தால் அது எதனால் நடந்து, கர்த்தர் எப்படி கிரியை செய்தார், இப்படி கர்த்தரை பற்றி உபதேசிக்கிறதுனா இதுதான். இங்கே நான் இப்போ உபதேசிக்கிறது மாதிரி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசிக்க முடியுமா? முடிஞ்சால் நல்லது தான், ஆனால் நடைமுறையாக சம்பாஷணை வடிவிலே அதை செய்வது பிரயோஜனமாக இருக்கும். பேசுவீர்களாக, அடுத்து எழுதுவீர்களாக. ஸ்தோத்திரம். இப்படி செய்தால் பிள்ளைகளுடைய ஆயுள் நாள் கட்டியாக இருக்கும், கெட்டியாக இருக்கும். சரி, கடைசியாக ஐந்தாவது, 2 கொரிந்தியர் 12:14 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12:14. பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோரே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். அப்போ பவுல் இங்கே சொல்றாரு, அவர் ஆவிக்குரிய பிள்ளைகளை வச்சு சொல்றாரு, நான் உங்களுக்கு பொக்கிஷங்களை என்ன செய்யணும், சேமித்து வைக்கணும். ஒரு ஊழியக்காரன், ஒரு ஆவிக்குரிய தகப்பன் என்ற நிலையில் நான் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே காரியத்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 13:22 பார்க்கும் பொழுது, நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். அப்போ உலக பிரகாரமாக தகப்பன் தன் பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் சுதந்திரம் வைத்து போகணும், அது ஆசீர்வாதம். நல்ல பெற்றோர், குடித்து அழித்து போடுகிறவர்கள் நல்ல பெற்றோர் அல்ல. வீண் செலவு செய்து அழித்து கடைசியில் பிள்ளைகளுக்கு வைக்காம போறவங்க நல்ல பெற்றோர் அல்ல. தங்கள் கையில் கிடைக்கிற ஆஸ்தி பணம் சொத்து சிலது தன்னுடைய பெற்றோரிடத்திலிருந்து இவர் சுதந்திரித்து கொண்டது. அந்த தாத்தாவுடைய சொத்து, தாத்தாவுடைய சம்பாத்தியம் பேரப்பிள்ளைக்கும் போகணும். இந்த தகப்பன் அல்லது தாய் இந்த சந்ததியில் அழிச்சிடக்கூடாது, இந்த தலைமுறையிலே எல்லாம் முடிச்சிடக்கூடாது. அப்போ ஒரு பக்கம் தாத்தாவுடையதை அனுபவிக்கும் பொழுதே மறுபக்கம் நாம் பெருக்கி கொண்டிருக்க வேண்டும். ஒரு பக்கம் அறுவடை, ஒரு பக்கம் விதைத்தல். அவர் நட்டுட்டு போன தென்னை மரத்தில் தேங்காயை வெட்டுறது மட்டுமல்ல, அதை இன்னும் பெருசாக்கி இன்னும் 4 தலைமுறைக்கு அது நிற்கக்கூடிய அளவில் வளர்த்தி பெருசாக்கணும், இன்னும் புதுசுகளை நட்டு உருவாக்கணும் இல்லையா. அப்படி செய்கிறவள் நல்ல பெற்றோர். பாவியின் ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். பாவி அக்கிரமம் செய்து எல்லாம் செய்தால் கடைசியில் அது அவங்க கையில் நிற்காது, ஏதோ ஒரு நீதிமானுக்கு கர்த்தர் தூக்கி கொடுத்துருவார். சரி, இப்போ நம்ம எல்லாம் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் இன்னைக்கு பார்த்துட்டு வர்றோம். இந்த விஷயத்தில் இப்போ எல்லா பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கு பெரிய சொத்து சேர்த்து வைக்க முடியுமா? எல்லாராலேயும் முடியாது. எல்லாருக்கும் பணம் பேங்கில் டெபாசிட் பண்ணி வைக்க முடியுமா? முடியாது. எல்லா பெற்றோருக்கும் உலக பிரகாரமான அந்த காரியம் செய்ய முடியாது. அப்போது நாம் எல்லாரும் செய்யக்கூடிய ஆவிக்குரிய விஷயங்கள் இருக்கிறது. பரலோகத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கும் பின்சந்ததிகளுக்கும் ஜபத்தை பொக்கிஷமாய் சேர்த்து வைக்க முடியும். ஆமென். வெளிப்படுத்தல் 8 அதை பார்க்கிறோம்.
அப்போ அந்த நம்ம ஜபங்கள், பரிசுத்தவான்களுடைய தூபங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் பொக்கிஷ வைப்பாய் வைக்கப்படுகிறது. ஜபம் அங்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்டாக வைக்கப்படுகிறது. அப்போ இந்த காலத்தில் நம்ம டெய்லி பிள்ளைகளுக்காக, சந்ததிக்காக ஜோமணி 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 வரும்பொழுது அந்த சின்னதும் பெரிதுமான ஜபங்கள் எல்லாம் அங்கே பொக்கிஷ வைப்பாய் வைக்கப்பட்டிருந்து நம்முடைய காலத்திலும் நாம் கண்ணை மூடின பிறகும் அது ஆசீர்வாதமாக இறங்கி கொண்டே இருக்கும். ஆமே. இந்த சம்பாத்தியம் உலகத்தான் செய்ய மாட்டான், முடியாது, தெரியாது. நாம் செய்யலாம். மற்றது உலகத்தில் எவ்வளவு சொத்து சம்பாதிச்சு வச்சாலும் அது அழியும் வஸ்து தான். நாம் ஜபத்தை பரலோகத்தில் சேமித்து வைப்பது அழியாத வஸ்து. ஆமே. ஒரு ஆமேன் சொல்லலாமே, வாயை திறந்து. ஒன்றும் நஷ்டப்பட்டு போகாதல்லவா, சோத்திரம். அப்போ அதை நன்றாக செய்ய வேண்டும். அடுத்தது நம்முடைய காணிக்கைகள். நமக்கு ஆண்டவர் கையில் தரக்கூடிய காசு, பொருள், விளைச்சல், இதில் எவ்வளவு காணிக்கை செலுத்துகிறோமோ அதெல்லாம் பரலோகத்தின் அக்கௌண்ட்டில் எழுதப்படுகிறது. அதுதான் அங்கே ஒரு சேமிப்பு, அங்கே ஒரு சேமிப்பு. பேங்கில் சேமிக்கிறது மாதிரி கர்த்தருக்கு கொடுக்குற காணிக்கைகள் சின்னதோ பெருசோ எல்லாம் எங்கே சேமிக்கப்படுகிறது? பரலோக பேங்க். உலகத்தில் சுவிஸ் பேங்கை பெருசாக சொல்லுவார். சுவிஸ் பேங்கில் சேர்த்து வச்சுருக்கு, சுவிஸ் பேங்கில் சேர்த்து வச்சுருக்குன்னு சொல்லி. ஆனால் உண்மையில் அதுவும் அழியும். ஆனால் பரலோக வங்கியில் சேர்த்து வைத்தது ஒருபொழுதும் என்ன செய்யாது, அழியாது. தலைமுறை தலைமுறைக்கும் அது பிரயோஜனப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. சில வேளை பேங்கில் நீங்கள் போட்டு வச்ச பணத்தை எடுக்க போனாலே உங்களை ஏதோ கொள்ளையடிக்க வந்தவன மாதிரி டீல் பண்ணுறா இந்த காலத்து. அப்படிதானே சில பேங்கில் நம்ம போட்ட பணத்தை நம்ம எடுக்க போனால் அவன் சொல்கிற சட்டமும் திட்டமும் என்னதோ நம்மளை ஒரு கள்ளனை போல நடத்தும். பரலோகத்தில் அந்த வேலையே கிடையாது. தக்க சமயத்தில் அழகாக தருவார். அல்லேலூயா. வட்டியும் நல்ல ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சுருக்கிறார் பரலோகத்தில். அதை போல் வேற எங்கேயும் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன செய்யாது, கிடைக்காது. அதனால் பரலோக பேங்கை நம்புங்கள். இந்தியாவில் உள்ள பேங்குகளை எல்லாம் நம்புவது கடினமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த பொக்கிஷன் சேர்க்கலாம். அடுத்து தான தர்மம், ஏழைகளுக்கு கொடுப்பது. கஷ்டப்படுற எந்த ஒரு மனுஷனுக்கும் நாம் கை நீட்டி ஒரு பண உதவியோ பொருள் உதவியோ அல்லது ஒரு தூக்கி விடுறதோ ஒரு பராமரிப்பு செய்வதோ எந்த ஒரு உதவி, தர்ம காரியங்கள், இது அவ்வளவும் பரலோகத்தின் அக்கௌண்ட்டில் சேர்க்கப்படுது. கர்த்தர் சொல்லிட்டார் எல்லாம், இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள், அப்படி என் கணக்கிலே நான் அதை எடுத்துருவேன்னு சொல்லிட்டார். ஒரு கலசம் தண்ணி, அது மாதிரி ஊழியக்காரங்களை பற்றி தீர்க்க தரிசி என்ற நாமத்தில் இவங்களுக்கெல்லாம் ஒரு கலசம் தண்ணி குடிக்க கொடுத்தாலும் அதுக்கு நான் பலன் தருவேன்னு சொல்லிட்டார். ஸோ இதை வைத்து ஜபம், காணிக்கைகள், தான தர்மங்கள், இதை பெற்றோர் நல்லா செய்தீங்கன்னா பிள்ளைகள் தலைமுறை தலைமுறையாய் நன்றாயிருப்பார்கள். அல்லேலூயா. குறைவில்லாமல் கர்த்தர் அவர்களை நடத்துவார், நம்மையும் நடத்துவார். இனி பிள்ளைகளுக்குள் செய்ய வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் இருக்கிறது. பரலோகத்தில் செய்ய வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் ஜபம், காணிக்கைகள், தர்ம கிரியைகள் என்று சொன்னேன். அதே போல் பிள்ளைகளுக்குள் நாம் சேமித்து வைக்க வேண்டியது முதல்ல வேத வசனம். ஏற்கனவே பார்த்துட்டோம், வசனத்தை பிள்ளைகளுக்கு உபதேசிக்கணும், போதிக்கணும். அப்போ சண்டே ஸ்கூல் வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு. இந்த ஃபுல் காஸ்பல் சண்டே ஸ்கூல் பெரிய ஆசீர்வாதம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு அது தெரியுமோ தெரியாது. பைபிளை பிள்ளை மூன்று முறை முழுவதும் படிக்கிறது. நீங்கள் எல்கேஜியில் சேர்த்து விட்டு 12 கிளாஸ் வரைக்கும் அந்த பிள்ளை படித்ததுன்னா பைபிளை 3 முறை படிக்கிறது. அந்தந்த வயதுக்கேற்ப பைபிளில் உள்ள சம்பவங்களை படிக்கிறது. 11 வகுப்பில் உபதேசங்களை படிக்கிறது. அவ்வளோ அது படித்து வந்தாலே அதுக்குள்ளே நீங்கள் நல்ல வசனங்களை உள்ள ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆகவே கண்டிப்பாக சண்டே ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்பணும். அப்புறம் இந்த டீன்ஸு, யூத்து, ஃப்ளையர்ஸு, இது எல்லாம் சாதாரண இல்லை. இந்த சபையை பொறுத்த மட்டும் நமக்கு ஸ்தாபனத்தில் சில காரியங்களுக்கு பாடத்திட்டங்கள் இருக்கிறது, அதை அப்படி எடுத்து பயன்படுத்துகிறோம். இப்போ ஃப்ளையர்ஸ், டீன்ஸ் போன்றவைகளுக்கு பாடத்திட்டம் இல்லாததுக்கு நம்மளே ரெடி பண்ணுறோம். நம்ம ஊழியர்கள் உட்கார்ந்து படித்து எழுதி அந்த தலைப்புகள்லாம் எடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு எது பிரயோஜனப்படும், அதை எப்படி போதிக்கணும், அவ்வளோ சிரமம் எடுத்து போதித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சபையை பொறுத்த மட்டும் இந்த வசனத்தின் உபதேசத்துக்கு பஞ்சமே இல்லை.
ஆனால் பிள்ளைகள் வரணும், அதை அனுபவிக்கணும். முதல்ல நீங்கள் அனுப்பி வைக்கணும். ரெண்டாவது என்ன படித்தாங்கன்னு வீட்டிலையும் கொஞ்சம் கேட்கணும். அப்படி ஒரு தூண்டுதல் கொடுத்தா தான் அதுகளுக்கு பிரயோஜனப்படும். இங்கே ஒரு வாரம் படித்து கொடுப்பாங்க, அடுத்த வாரம் ரெண்டு க்வெஸ்சனை கேட்டுட்டு அடுத்த பாடத்துக்கு போவாங்க. ஆனால் நீங்கள் வீட்டில் வச்சு என்ன பாடம் படிச்சீங்கன்னு சொல்லி ரெண்டு கேள்வி கேட்டு வாழ்க்கையில் அதை எப்படி அப்ளை பண்ணணும்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா, அப்போ உங்கள் பங்களிப்பும் கொஞ்சம் சேர்ந்துருச்சுன்னா, நிச்சயமாக வசனத்தின் உபதேசத்தை சத்தியத்தை பிள்ளைகளுக்குள்ள நல்லா நீங்கள் ஸ்டோர் பண்ணிடுவீங்க. இது எந்த காலத்திலும் அவர்களை மேன்மையாக வைக்கும். அல்லேலூயா. அதே போல் விசுவாசம், ரெண்டாவது பிள்ளைகளுக்குள் ஊட்ட வேண்டியது, சேமிக்க வேண்டியது விசுவாசம். இந்த வசனத்தினால தான் விசுவாசம் வரும். அதோடு நம்ம வாழ்க்கையில் நம்ம கை கொள்ளுகிற விசுவாசங்களை பிள்ளைகள் கூட இருந்து பார்த்து படிக்கிறாரு. இந்த விசுவாசத்தை உள்ள ஊட்டிட்டோம்னா விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். கண்ணை கட்டி எந்த காட்டில் விட்டாலும் இயேசுவேன்னு கூப்பிட்டு விசுவாசத்தில் அது தப்பித்து கொள்ளும், அது வாழ்ந்து கொள்ளும். அது எவ்வளோ பெரிய மேன்மை. அப்போ பிள்ளைகளை நம்பிக்கையாக நீங்கள் விட்டு கண்ணை மூடி செல்லலாமே ஆண்டவர் அழைக்கும் போது. பயப்பட தேவையில்லை, என் பிள்ளைக்குள்ள விசுவாசம் இருக்கு, வசனம் இருக்கு, அது பிழைச்சிக்கிடும். இது நம்ம சேமித்து வைக்க வேண்டிய விஷயம். அதே போல் நற்குணங்கள், நற்குணங்கள் நம்ம கைக்குள்ளே இருக்கும்போதே குணம் வித்தியாசமாச்சுன்னா அதை திருத்தணும். நம்ம திருத்தாமல் இருந்தால் அது அடுத்தது கஷ்டமாக போகுது. குணங்கள், நாலாவது நன்னெறிகள். நெறி, இன்னைக்கு நிறைய பேருக்கு நெறிமுறைகள் தெரியலை. என்ன எத்திக்ஸு, என்ன நெறி, கிறிஸ்தவன்னா எப்படி இருக்கணும், எப்படி பழகணும், எப்படி பேசணும், எப்படி நடந்து கொள்ளணும், இதெல்லாம் சின்ன வயசுலேயே அதுகளுக்கு சொல்லிக் கொடுக்கும். பெரியவங்க வந்தால் எப்படி இருக்கணும், வெளி விருந்தினர் வந்தால் எப்படி நடந்து கொள்ளணும், பள்ளிக்கூடத்தில் எப்படி நடக்கணும், காலேஜில் எப்படி நடக்கணும் என்ற அளவு எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுக்கும். உறவினர் வீட்டு போனால் எப்படி இருக்கும், கல்யாண வீட்டில் போனால் எப்படி இருக்கணும், வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கணும். நெறிகள், நெறிகள், நெறிமுறைகள். அதே போல் ஆவியின் வரங்கள். பிள்ளைகளை அபிஷேகத்துக்குள் நடத்தி ஆவியானவர் அவர்களுக்குள் வந்துவிட்டால், ஆவியின் வரங்கள் வெளிப்பட தொடங்கிட்டால், அதுக்கு பிறகு நம்ம அவங்க வாழ்க்கையை பற்றி பயப்பட தேவையில்லை, அவர்களுக்குள்ளேயே ஆவியானவர் இருக்கிறார். இப்படிப்பட்ட நல்ல சேமிப்புகளை பிள்ளைகளுக்குள் செய்யணும். இப்படி பெற்றோர் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைப்பது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக விளங்கும். அல்லேலூயா. சின்ன பிள்ளைகளை கொண்ட பெற்றோரும் கேட்கிறீர்கள், இப்பொழுதே செய்யுங்க, அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். பெரிய பிள்ளைகள் இருக்கிற பெற்றோரும் இருக்கிறீர்கள், நீங்களும் செய்யுங்கள். நாம் இதுவரை செய்ய விட்டதை செய்வோம், கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம், வாய் திறந்து ஸ்தோத்திரங்கள் சொல்லலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் தேவ பயமுள்ளவர்களாய் இருக்க கிருபை தாரும். இந்த வார்த்தைகளை ஒரு விசை சொல்லுங்கள், ஒரு விசை சொல்லுங்கள். ஆண்டவரே, எனக்கு இன்னும் தேவ பயத்தை அதிகமாய் தாரும், அதனால் என் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் தாரும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் உம்மையே உறுதியாய் பற்றி கொள்ளுகிற இருதயத்தை தாரும். எந்த அந்நிய தெய்வங்களுக்கும் அந்நிய தெய்வத்தினுடைய கிரியைகளுக்கும் நான் இடம் கொடுத்து விடவே கூடாது. என் பிள்ளைகளுக்கு ஆயிரம் தலைமுறைகளுக்கும் நீர் இரக்கத்தை தாரும், இரக்கத்தை தாரும். ஹல்லேலூயா. தேவனே, உம்முடைய வேதத்தை இன்னும் அதிகமாய் நான் பயன்படுத்துவேன். நீர் நிமிடந்தோறும் என் பிள்ளைகளை நினைத்தருளும், நிமிடந்தோறும் என் பிள்ளைகளை நினைத்தருளும். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். என் பிள்ளைகளுக்கு நான் வேத போதனைகளை சொல்லிக் கொடுப்பேன், எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் தீர்க்காயுளை தாரும். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒன்றும் மிஸ் பண்ணாமல் ஜபம் பண்ணுங்க, ஒன்றும் மிஸ் பண்ணாமல் ஜபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தேவனே, நான் என் பிள்ளைகளுக்கு உலகத்தில் எனக்கு தந்திருக்கிற திராணிக்கு தக்கதாக சேர்த்து வைப்பேன், அழிக்காமல் சேர்த்து வைப்பேன், அதோடு பரலோகத்திலேயே சேர்த்து வைப்பேன், அவளுடைய உள்ளத்துக்குள்ளேயே சேர்த்து வைப்பேன். கிருபை தாரும். என் பிள்ளைகள் வாழ்நாளெல்லாம் பூமிக்குரிய நன்மைகளும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் பரலோக பொக்கிஷங்களும் நிறைந்தவர்களாய் வாழ உதவி செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவே, நாங்கள் இப்பொழுது ஜெபித்த இந்த வார்த்தைகளால் ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும், தொடர்ந்து இந்த குடும்ப கூடுகைகள் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும்.
வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கிருபை வைத்து இந்த வசனங்கள் எங்கள் வாழ்வுகளில் அப்படியே நிறைவேற உதவி செய்யும். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.